ஹே கைஸ் வெல்கம் டு சி சூப்பர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் எடுக்க போகிறோம். என்ன விளாக்னா நீங்கள் போய் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து 1K ரீச் பண்ணணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஓகே, என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இறங்குவா, இந்த பக்கம் லாக் பண்ணுவோம். கைஸ் இதான் மஷ்ரூம் கிச்சன் எஸ்கேடி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காளான் தான். என்ன சாப்பிட்டாலும் காளானோட கலந்து தான் சாப்பிடுவீங்க. அது மாதிரி தான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே ஃபுல் காளான் தான். மெனு இதுதான், நான் பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெனு சொல்லியிருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மெனுன்னு ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிடும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அதுக்குன்னாட மசாலாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் புரோட்டா, அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோசை வைக்கிறாங்க, மஷ்ரூம் தோசை சொல்லியிருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து ஃப்ரைட் பண்ணி எல்லாம் போடுவாங்க. இவர் பார்த்தாலே சந்தோஷம்தான். அடுத்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். சரி, இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு. சும்மா கீழே வச்சு கிண்டிடுவாங்கன்னு நினச்சா அவர் கீழே மேஜிக் தான் பண்ணுறாரு. இங்கே பாருங்க எப்படி தான் பண்ணுறாருன்னு. இவர் தான் மெயின் செஃப்பு. இது சப்பாத்தி, காளான் சப்பாத்தி. இவரை பார்த்தாலே சும்மா மேஜிக்காக பண்ணுறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு அந்த அவர் பண்ணுற ஸ்டைலு எல்லாம். இங்கே சப்பாத்தி போகுது, அங்கே பார்த்தோம்ல சப்பாத்தி தோசை எல்லாம். இங்கே தான் உள்ளுக்குள்ளே சஃப்டு வச்சு தருவாங்க. காளான் மசாலா உள்ளே வச்சு மயோனைஸ் சாஸ் சீக்ரெட் ரெசிபி என்னமோ பண்ணி தராங்க. சூப்பர் நீட்டாக பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மஷ்ரூம் தோசை சொல்லியிருந்தோம், வந்துடுச்சு. உள்ளே காட்டுறேன் பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. ஊத்தப்போ ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சப்பாத்தி ரோல் சொல்லியிருந்தோம், காளான் சப்பாத்தி. கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது காளான் சப்பாத்தி, செமையாக இருந்துச்சு. அடுத்து இங்கே வந்து அங்கே ஃப்ரைட் பண்ணுறாங்கள, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வெட்டி அங்கே வாஷ் பண்ணி அடுத்து ஃப்ரை பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னே
எடுங்க, தாராளமாக எடுங்க. அவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் வந்து எஸ்கேடி ஸ்பெஷல் இருக்குது. அது வந்து ப்ரெட்டையும் இது காளானையும் சேர்த்து வச்சு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து நம்மளோட ட்ராகன் நல்லாயிருக்கும், ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக வரும். அது நல்லா இருக்கும். காளானை ஐட்டம் தான் நம்ம வந்து காளான் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். இது தான் இங்கே ஓனர். அதே பேக்கரியோட பண்ணேன். இங்கே வான் கூப்பிட்டார் டப்புன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சொல்லியிருந்தோம், அதுதான் இது. செம்மையாக பண்ணுறது செஃப்பு. அதுலேயும் அங்கே வருங்க, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு தான் இருக்கு. செம்மையாக பண்ணுறாரு. இதுக்கே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கே நீங்கள் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அடுத்து உப்பு, இதுதான் சீக்ரெட் ரெசிபியா சொல்ல மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தவங்க உங்கள் கடை பேர் எஸ்கேடியா? இன்னும் சொல்லுவாங்க, இவங்க தனியாக கார்டன் வச்சுருக்காங்களா தலைவா? என்ன தலைவா, உங்களை பார்த்தாலே சிரிப்பு. ஆ, சொல்லியிருந்தேன், கார்டன் வச்சுருக்காங்க. அவங்களே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க. வெளியில் எங்கேயும் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா மோமோஸ், மஷ்ரூம் மோமோஸ். இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். இதாக சாஸ், கார்லிக் சாஸ். உள்ளுக்குள்ளே சின்ன சின்னதாக மஷ்ரூமை வச்சு நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, பிக்கும்போது அழகாக பிஞ்சிட்டு வந்துச்சு. இதுதான் சொல்லியிருந்தேன், ஃப்ரெஷ்ஷாக காளான் வருதுன்னு. தீந்து போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன்லேருந்து வர சொல்லி அவங்களே வெட்டி அவங்களே போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பட்டர் தடவி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ் போட்டுட்டு அந்த காளான் சீக்ரெட் ரெசிபியை வந்து உள்ளே போடுறாங்க. இதில் அடுத்து சாஸ், இவங்களே ஓனாக செய்கிற சாஸ் இது. அடுத்து இதுதான் இவங்களோட சீக்ரெட் கொடியும் இங்கிலீஷ் இதுவும்.
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. வெளியிலேருந்து எதுவுமே வருது, ப்ரெட்டு இவங்க தான் செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக டீ கிளாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஸ்னைப்பர் கடை இருக்கும், ட்ரெஸ் கடை. மெயின் ரோட்லேயே இருக்கும் இது, இந்த ஷாப்பு. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அங்கே இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க செஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க.